அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தாவீது எப்படி கடவுளுடைய துணையோடு அருமையாக கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினார், வெற்றி கொண்டார் என்ற கதையெல்லாம் பார்த்தோம். உண்மைதான், அதே தாவீதுனுடைய மறுபக்கம் வேறு விதமாக இருந்தது. இதுதான் நான் விவிலியத்தினுடைய சிறப்புன்னு சொல்லுவேன். அந்த வேதாகம புத்தகத்தில் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறாங்க. நல்லது கெட்டது ரெண்டையும் ஃபில்டர் பண்ணி நல்லதை மட்டும் சொல்லாமல் கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தால் அதையும் சொல்லி, இது போல் நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது, இது போல் நீங்கள் வாழணும் அப்படின்ற ப்ளஸ் மைனஸ் சேர்த்து தான் பைபிள் சொல்லுது. ஒருத்தருடைய நல்ல குணங்களை எந்த அளவுக்கு பேசுகிறதோ அதே போல் அவர்கள் விலகியதால், இறைவனை விட்டு விலகியதால் ஏற்படுகின்ற தீமைகள், அவர்கள் செய்த பாவங்கள் பற்றியும் சரிசமமாக பேசுவதால் தான் அது வேதாக புத்தகம் உயிருள்ள புத்தகமாக இன்றும் என்றென்றும் கடவுளுடைய வார்த்தை அழியாமல் இருக்கிறது. தாவீது மன்னன் முன்னாடி நாத்தான் இறைவாக்கினர் வந்து பேசுகிறார். அந்த காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக நிறைய மன்னர்களுக்கு அறிவுரைகள் ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. நாத்தான் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கடவுள் கொடுத்தார் அப்படிங்கிறது அர்த்தம். காட் ஹஸ் கிவன் அப்படின்னு அர்த்தம். அந்த நாத்தான் இறைவாக்கினர் தாவீது மன்னன் முன்னாடி வந்து, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரன், அவரிடம் ஏகப்பட்ட ஆடு மாடுகள், செல்வ செழிப்புலாம் எக்கச்சக்கமாக இருந்தது. ரொம்ப வசதி வாய்ப்போடு நல்ல சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தால் எந்த வித குறையும் இல்லை. பொருளாதாரத்தில் மிக நேர்த்தியாக செழிப்பாக இருந்தான். ரைட்டு, அதே ஊரில் ஒரு ஏழை குடியானவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் சொந்தமாக இருக்கிறது. அதையும் விலை கொடுத்து வாங்கி வைத்து வளர்த்து வருகிறான். அது அவனுடைய மடியிலே செல்லமாக வளர்கிறது, பாசமாக இருக்கிறான், நேசமாக இருக்கிறான். அவனுக்கு முழு சொத்தே அந்த ஒரு ஆடு தான். இன்னொருவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு மாறுபட்ட கோணத்தில் வேறுபாடுகளோடு இரு பேர் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த குடும்பத்தில், அந்த ஊரில். அப்போ ஒரு வழிப்போக்கன் அந்த செல்வந்தன் வீட்டுக்கு வரான். அந்த வழிப்போக்கன் செல்வந்தனுக்கு வேண்டியவனாக இருக்கிறான். பார்த்து பேசிக்கலாம் என்னென்ன பண்ணிவிட்டு அவனுக்கு விருந்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான் அந்த செல்வந்தன், அந்த ஏழை வீட்டில் இருக்க ஆட்டை தூக்கிட்டு வந்து வெட்டி பலி கொடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடறான். வந்துட்டு இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பலி கொடுக்கல. அந்த ஒன்றே ஒன்று இருந்தது பாருங்க, அது தூக்கிட்டு வந்து முடிச்சு அவனுக்கு விருந்தாக்கிடுறான். இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நாத்தான். தாவீது வெகுண்டு எழுகிறான். பா, மோசமான விஷயம், எப்படி அவன் செய்யலாம்? இவ்வளோ இருக்குது இவனுக்கு, இதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத ஒன்றே ஒன்று வச்சிருக்கணும் போய் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி அபகரிக்கலாமா? அது மிகப்பெரிய தவறு அல்லவா? உடனடியாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும், இது நியாயம் கிடையாது மிகுந்து எழுதும்போது நாத்தான் சொல்கிறார், அந்த வேலையை செய்து நீ தான். கடவுள் உனக்கு எவ்வளவு அரசாட்சியை கொடுத்து, எவ்வளவு செல்வங்களை கொடுத்து, ஏகப்பட்ட மனைவியர்களை கொடுத்து நீ நல்லபடியாக இருந்த உரியாமன் பத்சேவாவிடம் நீ உறவு கொண்டு தேவையில்லாமல் அந்த உரியாமன்னுடைய மனைவியை நீ ஆக்கிரமித்து தவறான பாதையில் போயிட்ட அப்படின்னு சொன்னவொடனே தாவீது தன்னுடைய தவறை உணர்வான். இது கடவுள் உனக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமோ, அந்த பத்சேவாவிடம் நீ வந்து அடுத்தவன் மனைவியை கபலீகரம் செய்ததற்காக உனக்கு கொடுக்குற தண்டனை இப்போ உனக்கு பிறக்கின்ற குழந்தையை இப்பொழுது இறந்து விடும். இது தாவீது கடவுள்கிட்ட மனம் உருகி மன்னிப்பு கேட்குறான். தெரியாமல் தவறு செய்துவிட்டு நான் செய்த பாவம் தான், எப்படியாவது அந்த குழந்தையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், பிறக்கின்ற குழந்தையை வாழ வேண்டும் அப்படின்னு உண்ணா நோன்புக்கிறான், அழுது புலம்புறான், வேண்டுறான், மன்னிப்பு கேட்குறான், எல்லாம் நடக்குது. ஆனால் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. குழந்தை பிறந்த ஏழாம் நாளில் இறந்து விடுகிறது. மிகவும் துக்கம் கொண்டாடினான் தாவீது. குழந்தை இறந்து இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அறிவித்த உடனே அதுலேருந்து பயங்கரமாக பண்ணுறான். நான் தபம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்குறான். குழந்தை இறந்து விடுகிறது. குழந்தை இறந்ததுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடுறான், கொஞ்சம் அழுகிய நிறுத்திடுறான். அப்புறம் கொஞ்சம் நார்மலாக உணவு இருந்தெல்லாம் ஆரம்பிக்கிறான், உண்ணா நோன்பெல்லாம் விடுறான். இப்போ பணியாளர்களுக்கு சந்தேகம், என்னையா நீ குழந்தை செத்துருன்னு சொன்ன உடனே ஆர்ப்பாட்டம் பண்ண, பயங்கரமாக இது பண்ண, உண்ணா நோன்பு இருந்த ஜபம்லாம் பண்ண, எல்லாம் பண்ண, இப்போ குழந்தை செத்து போச்சு, எல்லாத்தையும் விட்ட நீ பாட்டு நார்மல் ஆகிட்டே அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னது, இறந்த குழந்தையை என்னால் மீட்டு கொண்டு வர இயலாது. இறைவனுடைய விருப்பம், இறைவன் எனக்கு கொடுத்த தண்டனையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்த பாவத்தை உணர்ந்து கொள்கிறேன், இதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஸோ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் நல்ல பண்பு இருந்தது. கடவுளுடைய கட்டளையை மீறுகிறான். ஓ, மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு தான், இயற்கை தான். இதில் தான் இங்கே ஒரு பிரச்சனை. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். விழுவது பாவம் இல்லை, விழுந்தே கிடப்பது தான் பாவம். எழுந்து விட வேண்டும். இயேசுநாதர் கூட தன்னுடைய சிலுவை பாதை பயணத்திலே மூன்று முறை விழுவதாக நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். விழுந்தவர் எழுந்தார், எழுந்தவர் வாழ்ந்தார், அதுதான் வாழ்க்கை. ஸோ பாவம் என்ற சூழலில் தெரியாமல் வகை தெரியாமல் மாட்டிக்கொண்டால் கூட அதிலிருந்து எழுந்து மீண்டு வந்து இறைவனுடைய மன்னிப்பை கேட்டு வேண்டி விரும்பி அவரோடு உறவாடி உரையாடி அந்த இணக்கத்தை ஒரு பிணைப்பை உருவாக்கி போயிட்டே இருக்கணும். அப்போதான் முடியும்.
சரி, அப்புறம் பார்க்குறார், கடவுள் மன்னிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி நாதான் சொல்கிறார், திருப்பி உங்களுக்கு இன்னும் மீண்டும் ஒரு குழந்தை பிறக்கும், அது நல்ல முறையில் வாழும், அது மிக சிறப்புள்ள குழந்தையாக இருக்கும் என்று சொன்னப்ப, திருப்பி அவருக்கும் பத்சேவாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் மிக ஞானமுள்ள குழந்தையாக பேசப்படுகிற சாலமோன் என்கிற குழந்தை. அது பிற்காலத்தில் வளர்ந்து மன்னராக பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் சாலமோன் தன்னுடைய ஞானத்தினால் எவ்வளவோ காரியங்களை செய்தார். ஆலயம் கட்டுகின்ற பணியை தாவீதால் செய்ய முடியாது, சாலமோனால் செய்ய முடியும் என்பதையும் இறைவன் உணர்த்துகிறார். சாலமோன் பிற்காலத்தில் அந்த ஆலயத்தை கட்டி பல்வேறு அற்புதமான விஷயங்களை செய்து மக்களை அற்புதமாக வழிநடத்துகிறார். இப்போ தாவீதுடைய ஒரு பக்கத்தை பார்த்தோம், அந்த வெற்றி பெறுகிற போது கோலியாத்தை வீழ்த்துகிற போது கடவுளுடைய அருள் இருந்தது. தவறு செய்து அடுத்தவன் மனைவியை கபலீகரம் செய்து தவறில் ஈடுபடுகின்ற பொழுது கடவுள் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்து அந்த பிள்ளையை இறக்கடிப்பதன் மூலமாக, இறந்ததன் மூலமாக அதனுடைய வலியையும் வருத்தத்தையும் உணர்த்துகிறார். பாவங்கள் செய்துவிட்டால், தவறுகள் செய்துவிட்டால், குற்றங்கள் செய்துவிட்டால் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கின்ற தெய்வம், கருணையுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், ஈகை குணம் கொண்ட தெய்வம் தான் நம் தெய்வம். அதற்காக தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதும் மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடும். அதை மன்னித்து கொண்டே இருப்பதற்கு கடவுள் ஒன்றும் ஏவாளியாது. எனவே தவறுகளை உணர்ந்து திருந்தி நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இறையருளை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நீடித்து வாழ்ந்து நல்ல சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த தவறிலிருந்து கூட அவர் ஒரு பாடத்தை கற்பித்து அதுக்கு பிறப்பு அற்புதமான ஞானமுள்ள குழந்தை, விஸ்டம், சாலமன் என்று சொன்னால் விஸ்டம் என்று சொல்வார்கள், அந்த ஞானமுள்ள குழந்தையை கொடுக்கிறார். இதில் என்ன தெரியுதுன்னா, கடவுள் நாம் முதலில் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால், எப்பவுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம், சூழ்நிலையை காரணம் காட்டிடுவோம், இல்லை வேற யாராவது காரணம் காட்டுவோம், ஏன் இந்த தப்பு செஞ்சீங்க, ஏன் இந்த பிரச்சனைன்னு, நான் இல்லை, நான் ஒழுங்காக தான் இருந்தேன், எப்படி வந்து அந்த ஆதாமே அவள் பிரச்சனை, எப்படி இவங்க அவங்களை கை காட்டு, நான் சும்மா தான் இருந்தேன், அந்தமாக தான் என்ன சாப்பிட சொன்னிச்சுன்னா, அதே மாதிரி தான் தவறுகளை பழிகளை அடுத்தவர் மேலே போட்டு 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 நாம் ஏதாவது தப்பு செஞ்சு தப்பிச்சுக்க தான் பார்ப்போம், முடிஞ்சு ஒத்துக்க மாட்டோம். இறைவன் எதிர்பார்ப்பதெல்லாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் சரி ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலில் தாவீதை போல மனம் உறந்து வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொண்டால் மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு. எனவே அந்த நம்ம மைண்ட் செட்ல அதாவது சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளவு தூரம் தவறான பாதையில் சென்றிருந்தாலும் சரி உடனடியாக திரும்பி விடுங்கள். மிக அற்புதமான வார்த்தைகள். எவ்வளவு தூரம் நீங்கள் தவறான பாதையில் சென்றிருந்தாலும் உடனடியாக திரும்பி விடுங்கள். எந்த எல்லையில் இறைவன் நமக்கு உணர்த்துகிறாரோ அதே எல்லையிலிருந்து உடனடியாக திரும்பிவிட வேண்டும். தவறான பாதையில் தொடர்ந்து பயணிப்பது மிகவும் ஆபத்தானது, தவறானது. பாதை தவறானது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக திரும்பி சரியான பாதைக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம், திட்டம். அதற்காகத்தான் ஒரு அழகான வாழ்வை, அமைதியான வாழ்வை, உன்னதமான வாழ்வை கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம், மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு, ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டு, ஹவு டு ப்ரொசீட் அலாங் வித் காட் அப்படின்றதான் ஒரு லைஃபுடைய சூழ்ச்சிவம். இதுதான் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயம். இப்போ இந்த இறைவாக்கினர், தாவீது கோபப்பட்டவுடனே இறைவாக்கினர் பயப்படலை. இறைவாக்கினர்களுடைய பணி என்ன? எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், வளைந்து கொடுக்க மாட்டார்கள், உண்மையை உறக்க சொல்லுவார்கள், கடவுளுடைய குரலை அப்படியே பிரதிபலிப்பார்கள், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள், சொல்லுவார்கள். இன்றைக்கும் அந்த இறைவார்த்தை சொல்லுகிறவர்களை, இறைவாக்கினர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் பெற்றவர்களை ஏளனம் செய்வதோ, கிண்டல் செய்வதோ, கேலி செய்வதோ, அந்த பண்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். இறைவாக்கினர்கள் வழியாக இந்த உலகம் எவ்வளவு செல்வ செழிப்புடன் நல்ல முறையில் வாழ்ந்தது என்பதை உணர வேண்டும். அவ்வப்பொழுது தவறு நடக்கின்ற போது சுட்டிக்காட்டுபவர்கள் அவர்கள் தான். இறைவன் நேரடியாக வரவில்லாவிட்டாலும் இறைவாக்கினர்கள் வழியாக எவ்வளவோ விஷயத்தை உணர்ந்துகிறார். நமக்கு கூட நம்மை சுற்றியிருப்பவர்கள் இறைவாக்கினர்களாக செயல்படலாம். குற்றம் குறை கண்டுபிடிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை குறை சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் அவர்கள் நம்மை வாழ வைப்பதற்காக வழி சொல்பவர்கள் என்ற நல்ல பண்பை நாம் இறைவாக்கினர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதிடமும் மனமுறிந்து மன்னிப்பு கேட்கின்ற நல்ல பழக்கத்தை ஏற்றுக்கொண்டு, தவறுகள் இருந்தால் ஒத்துக்கொண்டு, இறைவனோடு இணைந்து வாழ்ந்து மன்னிப்பை கேட்டு அவர் அருளை பெற்று என்னாலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம், நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். வாழ்த்துக்கள், நன்றி.